அனைவருக்கும் வணக்கம். எல்லா மக்களுக்கும் எனது சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நான் குறிப்பிடும்போது எனது அருமை சகோதரன் தோழன் பகத்சிங்கை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அவன் 23 வயதிலே அவனுக்கு இருந்த சமூக அரசியல் பொருளாதார அறிவு மிக மிக அதிகமானது. அவன் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்றும் இந்தியாவில் பொருந்தக்கூடியதாக உள்ளது, நடைமுறைப்படுத்தக்கூடியதாக உள்ளது. அவனை பற்றி குறிப்பிடும்போது நான் அவனுடைய கடைசி ஆசை என்ன என்று சிறை அதிகாரிகள் கேட்டபோது அவன் சொன்னான், பேபி அம்மாவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சிறை அதிகாரி அந்த பேபி அம்மாவை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த பேபி அம்மா என்பவர் சிறையிலே மலம் அள்ளுபவர். அந்த தாய் வந்தவுடன் பகத்சிங்கை பார்த்து, மகனே, நான் வந்து இந்த சிறையிலே மலம் அள்ளுபவர், என்னிடமிருந்து உனக்கு என்ன தேவை என்று கேட்டபொழுது, அம்மா, எனக்கு ஒரு அப்பம் சுட்டு தாருங்கள், உங்கள் கரங்களிலிருந்து நான் சாப்பிட்டு விட்டு அமைதியாக சாகிறேன் என்று சொன்னான். அந்த அம்மா கொடுத்த அந்த கடைசி அப்பத்தை தான் சாப்பிட்டு அவன் தூக்கிலே தொங்கினான். அதை நான் உங்களுக்கு இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக, நமது சுதந்திர போராட்டத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தியாகத்தையும் நாம் குறைவாக மதிப்பிட இயலாது. அவருடைய எண்ணமானது உண்மையிலேயே தேசப்பற்று மிக்க எண்ணமாகும். மூன்றாவதாக, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, விஸ்வநாத தாஸ், ஒரு நாடக நடிகரான விஸ்வநாத தாஸ் போன்றவர்களின் தியாகங்களையெல்லாம் நான் கீழாக மதிப்பிட முடியாது. மற்றது நாம் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை காந்தி அறிவித்தார்கள். அந்த போராட்டத்திலே ஜாலியன் வாலா பாக்கிலே ஆங்கிலேய அதிகாரி தயர் என்பவர் குழந்தைகளையும் கற்பிணிகளையும் முதியோர்களையும் அவர்கள் நிலையறியாது கிட்டத்தட்ட 1000 பேர்களை அவர் சுற்றி வீத்து விட்டார். இந்தியா முழுவதும் 100,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அது நமக்கு சுதந்திரம் பெறுவதற்கு மிக உத்வேகமாக இருந்தது. அடுத்ததாக சொல்ல வேண்டுமானால், நாம் எல்லா மதத்தினருமே நம் இந்திய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கான் அப்துல் கஃபார் கான், அவர் எல்லை காந்தி என்று குறிப்பிடுவார்கள். அவர்கள் இந்திய மண்ணிலே புத்தனின் கொள்கையான அன்பையும் அகிம்சையையும் ஏற்று அகிம்சாவாதியாக கடைசி வரை வாழ்ந்தார். அவர் கடைசியிலே அவருடைய லட்சியம் ஈடேறாமல் ஏமாற்றத்துடன் தன் நாட்டுக்கு திரும்பி சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி எனக்கு தெரியாது. அடுத்ததாக, நாம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகாலம் ஆனாலும் இன்றும் ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் இந்திய மக்கள் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கவில்லை, இலவச மருத்துவம் கிடைக்கவில்லை, இலவச வீடு கிடைக்கவில்லை. இன்றும் பல மக்கள் குடிசைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான உடை இல்லை, சரியான உணவு இல்லை. எங்கு நோக்கினும் ஏழை மக்களை இந்த மது என்னும் அரக்கன் அழித்து கொண்டிருக்கிறான். அதை நாம் முழுவதுமாக அகற்றவில்லை. ஒன்றாக, மனித உரிமைகள் மிகவும் மீறப்படுகிறது. மனித மலத்தை மனிதனை அள்ளும் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்றால் நம் நாட்டிலே சுதந்திரம், சமத்துவம், சகோதர தத்துவம் என்ற 3 தத்துவங்களையும் சோசியலிசம் என்ற தத்துவத்தையும் நாம் இந்திய மக்களிடையே நிறைவேற்ற வேண்டும். சாதி என்ற ஒரு பயங்கரமான வியாதி இந்திய மக்களை பிரித்து அவர்களை முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜாதியை நாம் முக்கியமாக ஒழிக்க வேண்டும். ஜாதி ஒழிந்தால்தான் இந்திய மக்கள் முன்னேறுவார்கள் என்பதில் நான் அழுந்த தீர்ந்த கருத்துடையவனாக இருக்கிறேன். ஜாதி ஒழிய வேண்டும். நம் இந்திய மக்கள் எல்லோரும் இந்த சுதந்திர நாளிலே சுபிட்சமாக வாழ வேண்டும், வறுமையின்றி வாழ வேண்டும், கல்வி பெற்று வாழ வேண்டும், சுகாதாரம் பெற்று வாழ வேண்டும், வீடு பெற்று வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.